तेंगासी जिले के तमिल पार्टी के उम्मीदवार हाथ में कुदाल लेकर बैलगाड़ी पर सवार होकर जुलूस के रूप में आए और अपना नामांकन पत्र दाखिल किया। नाम तमिल पार्टी की राज्य समन्वयक ईशा माधिवानन, जो तेनकासी संसदीय क्षेत्र से चुनाव लड़ रही है, ने बैलगाड़ी में 200 से अधिक स्वयं सेवकों के साथ हाथ में व्हील लेकर पराई संगीत की धुन पर जिला निर्वाचन अधिकारी और जिला को नामांकन पत्र जमा किया। तेनकासी जिला कलेक्टर कार्यालय में कलेक्टर कमल किशोर और फिर मीडिया को एक साक्षात्कार दिया। அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளர் பண்ணப்பட்டிருக்கேன். இன்றைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக 4வது முறையாக தனித்து போட்டியிடுது. அதுலையும் இல்லாமல் வரலாற்றில் இந்தியா முழுக்க எந்த கட்சியும் கொடுக்காத 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி 20 பெண்கள் 20 ஆண்கள் சொல்லி இந்த தேர்தலில் 4 முனை போட்டியில் தனித்து போட்டியிடுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். தென்காசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கனிமலை கொள்ளை, இது நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. இந்த தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரியிலேருந்து தென்காசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலை அவ்வளோ கனிமலை திருட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இங்கேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அதற்கு ஒரு குரல் கொடுத்ததாக இது வரைக்கும் தெரியல. இன்னும் சில பல தேர்தல் நேரம் இப்போவே நீங்கள் இந்த ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் இரவு நேரம் போய் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை செக் போஸ்ட் வழியாக தினந்தோறும் ஒரு 500 வண்டியாவது டாரஸ் வண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த விட வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஏற்றி செல்லப்படுவது தான் எங்களோட குற்றச்சாட்டு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த தேர்தலை நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இல்லாமல் இந்த தொகுதிக்குட்பட்டு பார்த்தீங்கன்னா 17 முறை சட்டமன்ற பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. 17 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிட்டத்தட்ட 7-8 தேர்தலாக அவருக்கு கேட்கப்பட்ட கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கையாக இருக்குது. அதை நான் வெளிப்படையாக சொல்லுதான் திமுக அதிமுகவோட கோரிக்கை இன்றைக்கி எடுத்து பார்த்து வந்திருக்கு. இந்த வட்டம் கொடுத்தாங்கன்னு பாருங்கள், 5 தேர்தலுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதுதான் அப்படியே இருக்கும். செண்புகல் யானையை நாங்கள் மீட்டெடுத்துருவோம், குற்றாலத்தை சிறந்த சுற்றுலா தலமாக ஆக்கிடுவோம், புளியங்குடியில் வந்து எலுமிச்சை தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம், அங்கிட்டு கிழக்க போனீங்கன்னா சங்கரம் கோயிலில் பூ தொழிற்சாலையை கொண்டு வந்துடுவோம், நெசவாளர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க வந்து அந்த அரசு கூட்டுறவு நூற்பாலையை கொண்டு வந்துடுவோம், இந்த பகுதியில் படிக்கிறவங்களுக்கு அரசு கல்லூரி கொண்டு வருவோம், தென்காசி மாவட்டமாக மாறினாலும் இங்கே தலைமை மருத்துவமனை இருக்க மாதிரி மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம், அங்கிட்டு ராஜபாளையம் போயிட்டுனா சாலை நடைமுறை அங்கே வேலைவாய்ப்பு பற்றி பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடைசி தொகுதியாக இருக்கக்கூடிய சிறுவலூரத்தில் எடுத்துகிட்டால் அங்கே நெசவாளர்களுக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த நூற்பாலை திறப்போம், அழகர் அணை திட்டத்தை கொண்டு வந்துடுவோம், தேனி வருஷ நாட்டு மலைப்பாதையை திறந்துடும். இப்படி ஒரு தொகுதிக்கு 2-3 கோரிக்கை கிட்டத்தட்ட 5 ஆண்டு 5-6 தேர்தலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கோரிக்கையாகவே இருக்குது. ஏன் இத்தனை முறை 5 முறை 6 முறை ஜெயித்த இந்த திராவிட தேசிய கட்சிகளால் இந்த கூட்டணி கட்சிகளால் இதை ஏன் நிறைவேற்ற முடியல? இப்போ அவங்களோட கூட்டணியோ பிரிஞ்சோ வந்துக்கிட்டு இந்த இங்கே கூடிய வேட்பாளர்கள் இதை எப்படி நிறைவேற்றிடுவாங்க? அப்போ 5 முறை நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை மறுபடியும் கோரிக்கைகளாக கொண்டு வரவங்களுக்கு வாக்கு செலுத்தணுமா, இல்லை இந்த கோரிக்கைகளை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோபத்தில் வந்து நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மட்டும் மக்கள் முன்னில் நிப்பாட்டி இந்த வாக்குகளை நான் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.